example 6.25 two trees are standing on the flat ground two trees irukku rendu trees on the ground la irukku the angle of elevation of the top of the both trees from point x on the ground 40 degree in the two trees node top x endra point la nu paakranga ore point la irundha and the rendu top endha angle la paakalama 40 degree angle the diagram paarenga இதில் வந்து டூ ட்ரீஸ் இருக்குது ஏபின்றது ஒரு ட்ரீ சிடின்றது அனதர் ட்ரீ இப்போ எக்ஸ்ன்ற பாயிண்ட்லேருந்து ரெண்டு ட்ரீஸினுடைய டாப்பை நீங்கள் பார்க்கலான்னா ஒரு ட்ரீஸ் வந்து உங்களுக்கு ஸ்மாலாக இருக்கும்னு அர்த்தம் அப்போ தான் வந்து ரெண்டு டாப்பையும் நீங்கள் பார்க்க முடியும் அப்போ சிடின்றது ஸ்மாலர் ட்ரீ ஏபின்றது லார்ஜர் ட்ரீ இது வந்து பாயிண்ட் எக்ஸ் இது வந்து கிரவுண்டு சரி இதை நீங்கள் டாப் வந்து ஜாயின் பண்ணி விட்டுக்கோங்க ஜாயின் பிஎக்ஸ் வேறு என்ன கொடுக்குறாங்க இஃப் ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் பிட்வீன் எக்ஸ் அண்டு ஸ்மாலர் ட்ரீக்கும் எக்ஸுக்கும் உள்ள ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ்னால் கீழே இந்த டிஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு 8 கொடுத்துட்டாங்க சிஎக்ஸ் வந்து என்னது 8 இந்த டிஸ்டன்ஸ் வந்து ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் சிஎக்ஸோட வேல்யூ வந்தது என்னது 8 வேறு என்ன கொடுத்துக்குறாங்க சார் அண்ட் டிஸ்டன்ஸ் ஆஃப் த டாப் ஆஃப் த டூ ட்ரீஸ் இஸ் 20 மீட்டர் ரெண்டு ட்ரீஸுக்கும் உள்ள டாப்புக்கு உள்ள டிஸ்டன்ஸ் பின்றது லார்ஜர் ட்ரீயோட டாப்பு டீன்றது ஸ்மாலர் ட்ரீயோட டாப்பு ரெண்டு டாப்புக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 20 மீட்டர் இதெல்லாம் கொடுத்துட்டாங்க இந்த டயக்ராமை போட்டுக்கோங்க என்ன க்வெஸ்சன் கேட்குறாங்க ஃபஸ்ட்டு க்வெஸ்டின் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் எக்ஸ் அண்டு டாப் ஆஃப் த ஸ்மாலர் ட்ரீ எக்ஸுக்கும் டாப் ஆஃப் த ஸ்மாலர் ட்ரீக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் இது வந்து எக்ஸ் டாப் ஆஃப் த ஸ்மாலர் ட்ரீ வந்து என்னது டி அப்போ எக்ஸ்டி உங்களுக்கு வேணும் ஒரு க்வெஸ்டின் அது நீங்கள் வந்து இந்த ஸ்மாலர் ட்ரீ எடுத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்டி வந்து ஃபைன் பண்ணிடலாம் நெக்ஸ்ட் செகண்ட் க்வெஸ்டின் என்னது த ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ ட்ரீஸ் ரெண்டு ட்ரீஸுக்கு உள்ள டிஸ்டன்ஸ் என்ன ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் ஏசி ஏவுக்கும் சிக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் ஏசி வந்து என்ன ஃபைன் பண்ணும் சரிங்க சார் இதுக்கு வந்து காஸ் 40 டிகிரி ஈக்குவல் டு 0.7660 வேல்யூ ஒன்று கொடுத்துட்டாங்க சரி போடலாம் செம்ம சொல்யூஷன் இல்லாட்டி ஏபி பி த ஹைட் ஆஃப் த பிகர் ட்ரீ ஏபின்றது பிகர் ட்ரீயோட ஹைட்டு அண்டு சிடி பி த ஹைட் ஆஃப் த ஸ்மாலர் ட்ரீ சிடின்றது ஸ்மாலர் ட்ரீயோட ஹைட்டு அண்ட் எக்ஸ் இஸ் த பாயிண்ட் ஆன் த கிரவுண்டு பார்க்குற பாயிண்ட் வந்து என்னது எக்ஸ் இப்போ வந்து ஸ்மாலர் ட்ரீ எடுத்துக்கலாம் ஸ்மாலர் ட்ரீயில் என்ன நம்ம ஃபைன் பண்ணோம் எக்ஸ்டி ஃபைன் பண்ணோம் எக்ஸ்டின்றது என்ன சைடு 40 டிகிரிக்கு ஆப்போசிட்டில் இருக்க சைடு வந்து சிடி இது வந்து ஆப்போசிட் சைட் கீழே இருக்கிறது வந்து அட்ஜஸ்டன் சைட் அட்ஜஸ்டன் சைடு கொடுத்துட்டாங்க ஹைபாட்னியூஸ் வந்து நம்ம ஃபைன் பண்ணோம் அட்ஜஸ்டன் சைடும் ஹைபாட்னியூஸும் எந்த தீட்டாவில் வரும் சார் காஸ் தீட்டாவில் வரும் காஸ் தீட்டா ஈக்குவல் டு ஃபார்முலா வந்து என்னென்னா அட்ஜஸ்டன் சைட் டிவைடட் பை ஹைபாட்டினியூஸ் தெர்ஃபோர் ட்ரையாங்கிள் எடுத்துக்கோங்க இன் ரைட் ட்ரையாங்கிள் எக்ஸிடி காஸ் தீட்டா ஈக்குவல் டு அட்ஜஸ்டன் சைட் டிவைடட் பை ஹைபாட்டினியூஸ் காஸ் தீட்டாவோட வேல்யூ வந்து 40 டிகிரி அட்ஜஸ்டன் சைட் என்ன சொன்னோம் சிஎக்ஸா சிஎக்ஸ் டிவைடட் பை ஹைபாட்டினியூஸ் வந்து எக்ஸ்டி ஈக்குவல் டு இதிலேருந்து நான் எக்ஸ்டி வந்து ஃபைன் பண்ண போகிறேன் எக்ஸ்டி தான் நம்மளுக்கு தேவை தெர்ஃபோர் எக்ஸ்டி ஈக்குவல் டு என்ன வரும் உங்களுக்கு இந்த காஸ் 40 டிகிரி டிவைடாக வந்துடும் எக்ஸ்டி வந்து லெஃப்ட் சைடில் போயிடும் இந்த 4XD ஈக்குவல் டு சிஎக்ஸ் டிவைடட் பை காஸ் 40 டிகிரி சிஎக்ஸோட ஆன்சர் கொடுத்துட்டாங்க சார் 8 டிவைடட் பை காஸ் 40 டிகிரியோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும் என்ன ஆன்சரு 0.7660 உங்களுக்கு எந்த ஸ்டெப்பு வந்துடும் இந்த ஸ்டெப்பு வந்துடும் 8 டிவைடட் பை 0.7660 இப்போ வந்து நம்ம டிவைட் பண்ணி எழுதணும் 8 வந்து 0.7660 டிவைட் பண்ணோம் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 0 வந்தால் 0 விட்டுடலாம் அப்போ உங்களுக்கு என்ன வரும் 0.766 மட்டும் வரும் 8 டிவைடட் பை 0.766 த்ரீ டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்கா அப்போ என்ன பண்ணோம் 1000 மல்டிப்ளை பண்ணி 1000 டிவைட் பண்ணிக்கணும் இந்த ஒரு மேலே வந்து 1000 மல்டி பண்ணிங்கன்னா உங்களுக்கு 8000 கீழே இருக்கிற 3 0 க்கும் 3 பாயிண்ட் கேன்சல் ஆகிடும்
766. இப்போ வந்து டூ டேபிளால் அடிச்சுட்டு நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா 8766 ஆல் நீங்கள் டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் 10.44 meter. இது எக்ஸ்டியோட ஆன்சர். எக்ஸ்டினா என்ன? எக்ஸ்டினா என்ன? டிஸ்டன்ஸ் பிட்வீன் எக்ஸ் அண்டு டாப் ஆஃப் த ஸ்மாலர் ட்ரீ. எக்ஸுக்கும் ஸ்மாலர் ட்ரீக்கும் உள்ள டிஸ்டன்ஸ். தர்ஃபோர் ஃபஸ்ட்டு உனக்கு ஆன்சர். தர்ஃபோர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் எக்ஸ் அண்டு டாப் ஆஃப் த ஸ்மாலர் ட்ரீ எக்ஸ்டி ஈக்குவல் டு 10.44 meter. இது வந்து 10.44 meter எக்ஸ்டி. நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு வந்து பெரிய ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். அதில் வந்து ஏசி நம்ம ஃபைன் பண்ண போகிறோம், அட்ஜஸ்டன் சைடு. அதே காஸ்திட்டா தான் இன் ரைட் ட்ரையாங்கிள் எக்ஸ்ஏபி. பெரிய ட்ரையாங்கிளோட பேர் வந்து என்னது? எக்ஸ்ஏபி. காஸ்திட்டா ஈக்குவல் டு என்னது ஃபார்முலா? அட்ஜஸ்டன் சைட் டிவைடட் பை ஹைபாட்டினியூஸ். இந்த பெரிய ட்ரையாங்கிள் அட்ஜஸ்டன் சைடு வந்து என்ன சார்? ஃபுல்லாக வந்து எவ்வளோ உங்களுக்கு? ஏஎக்ஸ். ஹைபாட்டினியூஸ் பிஎக்ஸ். தர்ஃபோர் இந்த ஏஎக்ஸ் பிஎக்ஸை நீங்கள் ரெண்டாக டிவைட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு என்ன தேவை? ஏசி மட்டும்தான் தேவை. தர்ஃபோர் இந்த ஏஎக்ஸை எப்படி பிரிக்கலாம்? ஏசி ப்ளஸ் சிஎக்ஸ். ஏசி ப்ளஸ் சிஎக்ஸ். அதே மாதிரி இந்த பிஎக்ஸை பிஎக்ஸ் எப்படி பிரிக்கலாம்? பிடி ப்ளஸ் டிஎக்ஸ். தர்ஃபோர் வேல்யூலாம் நம்ம சப்ஸ்டிட் பண்ணலாம். தர்ஃபோர் காஸ் 40 degreeயோட வேல்யூ வந்து 0.7660 ஈக்குவல் டு ஏசி ப்ளஸ் சிஎக்ஸோட வேல்யூ வந்து உங்களுக்கு 8 கொடுத்துட்டாங்க. சிஎக்ஸ் வந்து என்னது? 8 டிவைடட் பை பிடி ப்ளஸ் டிஎக்ஸ். பிடி வந்து 20 ப்ளஸ் டிஎக்ஸ் வந்து 10.44. நீங்கள் ரெண்டும் ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும் உங்களுக்கு? என்ன ஸ்டெப்? இங்கே ஒரு ஸ்டெப் எழுதிக்கலாம். அந்த ஸ்டெப்புக்கு கீழே இன்னொரு ஸ்டெப் எழுதிக்கோங்க. இங்கே எழுதுகிறேன் பாருங்கள். 0.7660 ஈக்குவல் டு ஏசி ப்ளஸ் 8 டிவைடட் பை ரெண்டையும் ஆட் பண்ணி போட்டுக்கலாம். 20 ப்ளஸ் 10.44 வந்து என்ன வரும் உங்களுக்கு? 30.44. என்ன ஆன்சரு? 30.44. நம்மளுக்கு ஏசி ப்ளஸ் 8 தான் தேவை. அப்போ இந்த 30.44 0.766 மல்டிப்ளை பண்ணுங்கள். என்ன சார் ஆன்சர் வரும்? நர் 4 ரெண்டையும் மல்டிப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் ஏசி ப்ளஸ் 8 ஈக்குவல் டு 23.32 வரும். 23.32 ஏசி ப்ளஸ் 8 ஈக்குவல் டு 23.32. தர்ஃபோர் அடுத்த ஸ்டெப்பில் இந்த ஸ்டெப்பை எழுதிக்கோங்க. ஏசி மட்டும் நம்மளுக்கு வேணும். இந்த ப்ளஸ் 8 ரைட் சைடில் போனோன்னாகும் மைனஸ் 8 ஆகுமா? தர்ஃபோர் ஏசி ஈக்குவல் டு உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும்? ஏசி ஈக்குவல் டு 23.32 மைனஸ் 8. 23.32 8 வந்து நீங்கள் மைனஸ் பண்ணலாம். 23.32 8 மைனஸ் பண்ணலாம். 8 இங்கே போடணும், இல்லாத பிளேஸுக்கு வந்து 0 சேர்த்துக்குங்க. சப்ராக்ட் பண்ணலாமா? 2 0 மைனஸ் பண்ணால் 2, 3 மைனஸ் 0 3. 3 8 சப்ராக்ட் பண்ண முடியாது, பாரை வாங்கிக்கோங்க. இங்கே வந்து 1. 13 நீங்கள் 8 சப்ராக்ட் பண்ணலாம். 13 - 8 வந்து உங்களுக்கு எவ்வளோ? 5. இந்த பிளேஸில் வந்து பாயிண்ட், ரிமைண்டர் வந்து 1. ஃபோர் ஆன்சர் வந்து என்னது? 15.32 meter. இது எதனுடைய ஆன்சர்? ஏசியோட ஆன்சர். ஏசினா என்ன வச்சோம்? ஏசின்றது ரெண்டு ட்ரீஸுக்கும் உள்ள ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ். தர்ஃபோர் இந்த சம்முடைய ஆன்சர். தர்ஃபோர் ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ ட்ரீஸ் ஏசி ஈக்குவல் டு 15.32 meter.